இப்ப அம்மன்லாம் எந்த திசை பார்த்து உட்காரணும் குழப்பம், அப்படியே சுத்தி சுத்தி தான் வந்துட்டே தான் இருக்கணும் அம்மன்ற வழியே கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கை அடிப்படையாக ரொம்ப துயரமானதுன்னா ரொம்ப துயரமானதான், நானே ரொம்ப துயரமானவன் தான். ஆனா அப்போ ஒரு சாதாரணமானவர்கள், ஏழைகள், பாவப்பட்டவர்கள், துயரத்தை அனுபவிப்பவர்கள் சிரிக்கவே விடாதா இந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னா சிரிச்சுதான் தெரியும், வேற வழி இல்லை. சிரிப்பதற்கான அவகாசத்தை நாம் தான் உருவாக்கி இருப்போம். கண்ணன் இருக்காரு என்னுடைய நண்பர், நான் அவரு சேர்ந்தா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவோம், அப்படியே சிரிச்சுட்டே இருப்போம், அப்படியே நான் ஏதாவது சொல்லுவேன். அவரு நான் எழுத சீனா ரொம்ப பிரமாதமான சீன் சிரிச்சு சிரிச்சு என்னை நம்ப வைப்பாரு. நான் பேர்ல ரொம்ப பிரமாதமான சீன் பயங்கரமான தன்னம்பிக்கை தோசமா வாங்க போற எல்லா பேருக்கும் அந்த பயம் இருக்குதான். நிச்சயமா தப்பலாம் முடியாது. இதுக்காக என்ன சொல்ல முடியும், நீ தோசமா வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல வீட்டுல அவரு இயல்பாவே வீட்டுல வச்சு ஆறு நாள் வச்சு சாப்பிடுறவரு தான், ஏதோ தப்பிதமா தீர்ந்து போச்சு. ஏன்னா ஆறு நாள் பிரிச்சுல வச்சு எடுத்து ஊட்டி சாப்பிடுறவரு தான், என்னமோ தீர்ந்துருச்சு அன்னைக்கு போயிட்டாரு, அவ்வளவு பெரிய அசம்பாவிதமா வந்து அது எங்கெங்க போயிடுச்சு. அப்ப பயங்கர ரிஸ்க்ல தான் இருக்கு நம்ம வாழ்க்கை. அதுல ஒண்ணு சங்கராம சுப்பிரமணியோட ஒரு கவிதை இருக்கு, இரண்டு பிரங்கைகள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது ஒரு கவிதை இருக்கும். ரோட்டில் ஒருவன் வண்டி ஓட்டி கொண்டு வந்தான், இரவே இரவே ஒருவன் ஆட்டோ ஓட்டி கொண்டு வந்தான், ஆட்டோ வேண்டும் தவறா ஓட்ட ஒரு பிரங்கை டேம் காத்தா என்றது, ஒரு பிரங்கை போடா என்றது, இரண்டு பிரங்கையும் இப்படியாக அறிமுகம் செய்து கொண்டது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். இப்படி இப்படி இப்படிதான் இருக்கு இந்த வாழ்க்கை. அப்ப நானு இதுக்குள்ள நான் எழுத வரும்போது ரெண்டு விதமா தான் எழுதணும்னு நினைக்கிறேன். அப்படியே எழுதணும், சந்தோஷத்தையும் எழுதணும். அப்புறம் காலி பேசும்போது சொன்னா இடதுசாரிகளை இடதுசாரி எதிர்ப்பு, இடதுசாரி எதிர்ப்புனா நிச்சயமா நான் அப்படி இல்லவே இல்லை. நான் வேற ஒரு சம்பவத்துல இருந்து அதுக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தியாகு சிறையில் இருக்கும்பொழுது 1969 அவரை கைது பண்ணி புதுக்கோட்டை சிறையில் இருக்கும்பொழுது ஜெயிலில் அவரை வந்து விடாம ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்பார், காரணமே இல்லாம ஒரு போலீஸ்கார் அடிப்பார். இப்ப தியாகு புரியவே புரியாது எதுக்கு அவர் நம்ம அடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட லெனின், அவருடைய அதே வழக்குல சிறை பெற்றிருக்கக்கூடிய லெனின், லெனினுடைய மகள் எல்லாம் பின்னாடி அந்த லெனின் கேட்பாரு, லெனின் ஏன் இந்த போலீஸ்கார அடிச்சுட்டே இருக்காரு என்ன விசாரிய அப்படின்னாரு. அப்புறம் லெனின் கேட்டு வந்துடுறாரு, கேட்டு வந்து லெனின் ஒரு காரணம் சொல்லுவார், தியாராசா அந்த போலீஸ்கார கண்டுபிடிச்சிட்டாராம், தியாராசா நீ வந்து அவங்க ஆளா, அதெல்லாம் நம்ம வயல வேற யாரும் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி முதல் நானே அடிச்சிடறேன். பராசக்தி படத்துல வசனம் மாதிரி அழுக்கை தூண்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதே மாணிகத்தான்ற மாதிரி அதே முறையைத்தான் வந்து பின்பற்றுறோம், அதுதான் விஷயம். அப்ப இந்த இடதுசாரி கதைகளை பற்றி எழுதுறது ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள இருந்தவங்க அதை ஒரு சரி தவறுகளோடு எழுதுவதற்கு தயாரில் வெறும் போற்றி 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 இப்படி எழுதுறதுதான் இருக்காங்க. சமீபத்தில் ரொம்ப கொடூரம் கொடூரம் இல்லை, ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமா நம்ம பார்த்தேன். ரெண்டு சம்பவம், ஒரு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பெரிய எம்எல் தலைவர் இறந்துட்டாரு. இறந்த இடத்துல எல்லாரும் யாருன்னு கூட சொல்லுவாங்க, ஏஎம்கேன்னு ஒரு பெரிய தலைவர், ஏஎம் கோதண்டராமன்னு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான ஒரு சிபிஎம்எல்னுடைய முக்கியமான தலைவர். இப்ப அப்படி இறந்து போனப்ப அங்க ஒரு நோட்டு வைப்பாங்க, அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, அந்த நோட்டுல வர்றவங்க எல்லாமே எழுதுவாங்க அவங்களுடைய அவங்க அவரை பத்தி என்ன கருதுறாங்க. இதுல ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவரு எழுதக்கூடியவர் தான், தோழர் எங்க மரணம் எனக்கு வருத்தம் அளிக்கிறது, நான் டேஷ் போட்டுக்கேன் எப்படி ஒரு நாவல் எழுதி இருக்கிறேன், இந்த நாவல் இங்கு படமாக்கப்படுகிறது, செத்துப்பட்டு ஒரு தெரியாதுக்கு ஒரு அச்சியில் எழுதுங்கன்னா அங்க வந்து நான் இப்படி ஒரு நாவல் எழுதியிருக்கேன், அந்த நாவல் இந்த டைரக்டருடைய தயாரிப்பில் இந்த படமாக ஆகிறது, இன்னும் கூட உறுப்பு வெளிப்படையா சொல்லிடுவோம் சங்க தலைவன்ற பேர்ல படமா இருக்குது அப்படின்லாம் எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப அபத்தமா இருந்துச்சு, ஒருத்தருடைய மரணம் இதுல வந்து குறிப்பிட வந்து நீங்க உங்களை பத்தி இப்போ எப்படி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒண்ணு. இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்தா இந்த கும்பகோணத்தினுடைய குழந்தைகள் ஸ்கூல்ல அதான் வந்து ஒரு இடதுசாரிக்காரு பத்தி யோசிச்சு யோசிச்சு பார்த்து என்ன வார்த்தையை பயன்படுத்துறது, நம்ம உண்மையாகவே அதிர்ந்து போன ஒரு வார்த்தை, சில்ட்ரன் 65 அப்படின்னு தலைப்பு வைக்கிறார். எப்படி இப்படி யோசிக்க முடியும், அதாவது ரொம்ப அதனுடைய உக்கரத்தனம் அதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாளெல்லாம் வந்து இல்ல, இதெல்லாம் வந்து எந்த பறவையிலும் யோசிக்க முடியாது, சில்ட்ரன் 65 சொல்லலாம். இப்ப இப்படி தன்மையில தான் இருக்காங்க, ஒண்ணு உள்ள பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மரண குறிப்புல போய் தன்னுடைய இதை பத்தி எழுதக்கூடியவர்களாக சில்ட்ரன் 65 இது வேணா, இது இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப பிரமாதமான ஆட்கள் எம்எல் அப்படின்னு சொன்னா இடதுசாரிகள், நான் சிபிஐ சிபிஎம் சொல்லவே இல்லை, என்னுடைய ஏரியா அதுவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது சிபிஐ சிபிஎம் என்னுடைய ஏரியா.
தேவை இல்லை. அதுல எம்பி ஆனாங்க எம்பிள் ஆனாங்க எதுவுமே தெரியாது களி. அவங்களுக்கு எனக்கு யாதொரு பதம் இல்லை. பொறுப்பு துறப்பு எனக்கு அப்படி சம்மந்தம் இல்லை. நான் வந்து எம்எல் குழுவோட தான் பயணம் பண்ணியிருக்கேன். எம்எல் குழுக்கள் தான் ரொம்ப உக்கரமானவர்களாக இந்தியாவில் வர்ணிக்கப்படுகின்றவர்கள். என்னுடைய பெரியபா பையன் எனக்கு இந்த கருத்தில் அறிமுகமாகும் போது கேட்டான். அவன் ஹைதராபாத் போயிட்டு வந்து என்ன சொன்னான், நான் ஒரு நக்சலைட்டை கூட பார்க்கல. நீ என்னடா நக்சலைட்டு கும்பு கும்பு இருக்க நினைச்சியா, அவன் பக்கத்துல வந்து உட்காந்து இங்க நக்சலைட்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி 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 வர்ணிக்கப்படுகின்ற பயங்கரமான ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க. இளையராஜா அவருடைய வெறித்தனமான ரசிகர்கள் அவ்வளவு லவ்வபிளான ஆட்கள். இந்த லவ்வபிளான ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். நீ வரக்கூடிய கதைகளையும் கூட ஜோதி பிரகாசன் ஒரு இடதுசாரி இருந்தார், அவர் திருச்செந்தூரை சார்ந்தவர். அவருக்கு ஒரு முன்னுரை எழுதும் போது ஜெயமோகன் அந்த முன்னுரை தலைப்பு வச்சிருப்பாரு, சிரிக்க தெரிந்த மார்க்சியர்னு எழுதிப்பாரு. இது ரொம்ப முக்கியம். அப்ப சிரிக்கக்கூடிய ரொம்ப பிரமாதமான அந்த சோலை எப்படியாவது 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 கொண்டு வந்துடணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கதைகள். அதனால நிச்சயமா அது வந்து ஒரு கம்யூனிச எதிர்ப்புன்ற அப்படி இல்லவே இல்லை. அப்படி இல்லை, ஒரு ஏற்கனவே காலி சண்முகம்லாம் என்னுடைய இந்த பேச்சினுடைய இந்த வழியை கேட்டுப்பாங்க. ஐன்ஸ்டைன் காந்தியை பத்தி சொல்லும்போது சொல்லுவார், இன்னும் கொஞ்ச காலம் ஆயிடுச்சுன்னா இந்த உலகம் இப்படியான ஒரு மனிதர் இருந்தாருன்னு நம்பவே மறுக்கும். கிட்டத்தட்ட இந்த இடதுசாரிகளை பற்றி இந்த இந்த கதையில என்னுடைய தொழில் புரட்சியில் வரக்கூடிய கதைகள் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க. போய் அந்த அசைன்மெண்ட்ல தோத்துட்டாங்க, நாய் கடிச்சிருச்சு ஊசி போட்டீங்கன்னா போங்க தோலாம் அசைன்மெண்டே தோத்துருச்சுன்னு, போங்க போய் மொதல் ஊசியை போடுங்க அப்படின்னு தான் மூத்த. அதுல வருத்தப்பட்டுக்கிட்டு அவர் ஊசி போடாம இருக்கார் நாய் கடிச்சது. அப்படி தன்னை தன்னை தண்டித்துக் கொள்ளக்கூடிய, தானாக வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடிய அப்படியான நாட்கள், அவ்வளவு லவ்வபிளான ஒரு பர்சனாலிட்டி தான். அவங்கள தான் நான் மறுபடியும் மறுபடியும் எப்படியாவது என்னுடைய கதைகளின் வழியாக கொண்டு வர விரும்புறேன். ஆனா ஒரு கதை மொழிபெயர்க்கப்படும் பொழுது தப்பாலாம் மொழிபெயர்க்கப்படுது, லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஆனா சொந்த தமிழ்ல படிக்கும் போதே நம்ம ஆட்கள் அந்த கதைகள் எல்லாம் வேற வேற மாதிரி புரியுது, அதை பற்றி வேற வேற மாதிரி கருத்துலாம் நம்ம ஊர்ல நடக்குது, அதெல்லாம் இருக்கணும். அப்ப அடிப்படையாக சாம்ராஜ் என்ன 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 எழுத விரும்புறேன், என்ன சொல்ல விரும்புறேன் என்னுடைய கதையில், வரக்கூடிய கதைகள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கதைகள்ல, இந்த வாழ்க்கையில ரெண்டு மாத்தா இருக்கு எல்லாமே கலந்துதான் இருக்கு. அப்ப அது ரெண்டையுமே தான் எழுதி பார்க்க நினைக்கிறேன். அப்புறம் வேற 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 மாதிரி விதவிதமான ஆட்கள் கொள்ளன்மையில இருக்கலாம், அது பரமேஸ்வரியா இருக்கலாம், ஏன் இவ்வளவு குரூரம் அப்படின்னு சொல்லி காலி கேட்டாரு. வாலி படம் வந்தப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், போகசான் இப்படி எல்லாம் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இதை விட கொடூரமான அஜித்துல இருக்காங்க, வாங்க நான் கொண்டு போய் காமிக்கிறேன். பயங்கரம் அந்த உலகம் என்ன அவ்வளவு சாதாரண நல்லவங்களா, அந்த உலகம் அப்படி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் பயங்கரமான கொடூரங்கள்லாம் அந்த உலகத்துல நடக்குது. டாஸ்டோஸ்கி வந்து வெண்ணிற இரவுல வந்து தொடங்கும் போது தொடங்குவாரு, எவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது இந்த இரவு, நிலவு பொழிந்து கொண்டிருக்கிறது, இந்த நிலவு பொழியும் முழுதான் தோன்றுகிறது, இந்த உலகத்திலேயே இவ்வளவு குற்றங்கள் தீமைகள் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்படியெல்லாம் கேட்கலாம் முடியாது, இந்த உலகம் ரொம்ப குடூரமா தான் இருந்துட்டு இந்த உலகம். அப்ப இல்லாமா தான் இருக்கு இந்த உலகத்துல சமாக்கிய மாதிரியான ரொம்ப அப்படியே உண்டாது அதை செய்தே தீரணும்னு ஆளுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, மல்லிகா மரியாதை தோல்வி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, எல்லாம் கலந்ததாக தான் அந்த வாழ்க்கை இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நான் ஒரு கணக்குல நிறைய ரொம்ப காலம் படிச்சுட்டு அப்புறமா தான் எழுத வரேன். அப்ப நான் ரொம்ப துயரத்தை அனுபவிச்சிட்டேன். நான் படிக்கிறத பத்தி சொல்றேன், ரொம்ப துயரம், அவ்வளவு துயரம். ரொம்ப நம்ம ஊர்ல வந்து சந்தோஷமான இல்லைன்னா ரொம்ப நம்மளை பரவசப்படுது. ஒரே நான் அப்படி ஒண்ணு கேட்கறேன் உங்கள பத்தி, தமிழ்ல ஒரு ஆட்டோபயோகிராபி, ஒரு சந்தோஷமான ஆட்டோபயோகிராபின்னு ஒண்ணு எங்கேயாவது வந்து இருந்தா எனக்கு சொல்லுங்க. சுஜாதா கதைகள் நிஜம் வரும்போது ஒன்று சொல்லுவார், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நள்ளிரவில் உங்கள் கணவர் உங்களை வீட்டை விட்டு விரட்டி இருக்க வேண்டும், ஒரு மழை தினத்தில் நீங்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்க வேண்டும், குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 10 நாளாவது எங்களாவது பட்டினியா கிடந்திருக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருந்தால் நீங்கள் கதைகள் நிஜத்திற்கு வரலாம்னு சொல்லி சொல்லுவார். அப்ப நம்ம ஊர்ல பயங்கர துயரம் துயரம் துயரம், சந்தோஷத்துக்கும் இலக்கியத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி ரொம்ப தமிழ்ல ரொம்ப கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணி பார்த்திருக்காங்க. கல்கி நல்ல நல்ல இசை கதை எழுதியிருக்காரு, சுஜாதா எழுதியிருக்காரு, முத்துலிங்கம் எழுதியிருக்காரு, சோபா சக்தி, இவ்வளவுதான் லிஸ்ட். ஜெயமோகன் புரியுதா, இந்த 5-6 தாண்டி நீங்க உண்மையாவே படிச்சு சந்தோஷமாகற மாதிரி நிச்சயமா கிரேசிமோகன் வகைராவை நான் சொல்லவே இல்லை. அது அல்ல, இப்ப கூட ஜெயமோகன் எழுதியிருந்தப்ப சொன்னாரு, கேட்கிறாரு கிரேசிமோகன்ட, நீங்க ப்ராப்பர் சென்னையா சார், ஐயோ நான் மயிலா ப்ராப்பர் மயிலாப்பூர் சார், அசோக் நகர் போனாலே ஹோம் சீக் வந்துடும். இதுதான் ஜெயமோகனுடைய இது, சாரி கிரேசிமோகனுடைய ஜோக். அப்ப அது இல்ல, சீரியஸா நகைச்சுவை கதையை தமிழ் எழுதி பார்த்தவங்க ஒரு 4-5 பேர் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல ப்ளஷரா ஒரு சந்தோஷமா திரும்பி நம்ம அதை வாழ்க்கையில எப்பயாவது ஒரு சம்பவம் சொல்றேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, சமீபத்துல வண்டலூர் போனப்ப அவருடைய குழந்தை கொஞ்ச நேரம் தொலைஞ்சு போயிருக்கு, தொலைஞ்சு போயிட்டா ரொம்ப பதட்டமாயிடுறாரு.
ஒரே பதட்டம், அங்க எங்கேயுமா தேடி அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப அன்னைக்கு அந்த நாளே அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப மோசமான ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ஏதாவது வகையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாரு. சரி போய் நம்ம ஜாருடைய எழுத்து படிப்போம் அப்படின்னு மொட்டமாக உட்காந்து ஜாருடைய படிச்சு தன்னை ஆற்று படிச்சுக்கிறாரு. உண்மையாவே எனக்கு அதை கேட்கிறப்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஒரு மனிதருக்கு நம்ம குறைந்தபட்சம் இவ்வளவையாவது சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து சொல்லிட்டாரு. நானே தான் அப்படின்னு சொல்லி அப்ப இவ்வளவு காது ஒரு பெயின் கில்லருக்கு உண்டான விளையவாது ஒரு இலக்கியம் பண்ணித்தான் ஆகணும் நினைக்கிறேன். ஒரு ஒருத்த ஏற்கனவே நம்ம எல்லாம் நல்ல துயரத்துல உட்காந்து அந்த துயரத்தோட உன்னை வாசிக்க போறாங்க வந்து ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லல. எல்லாத்தையும் ஒரு ஒருவேளை ஒரு ஒரு துயரத்தை சொன்னாலும் அந்த துயரமுமே ஏதோ ஒரு ஆர்ட்டுக்குள்ள ஆற்றுல இருக்குன்னா துயரமும் ரசிக்க முடியாதான் இருக்கணும். ஒரு ரேப்ப எடுக்கப்படுறது அப்புறம் அதுல ஆர்டிஸ்டிக்கான சென்ஸ் இல்லைன்னா அப்புறம் அது என்ன தினத்தந்தி செய்தி தான் அவ்வளவுதான். அப்ப நான் இதுதான் என்னுடைய ஏரியான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளதான் நான் ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். யதார்த்தவாதம் தத்துவச்சு யதார்த்தவாதம் எழுதவே முடியாது, நீங்க அப்படி எழுதணும் இப்படி எழுதணும், குருவி பேசணும் கிளி பேசணும் கரடி எல்லாம் கை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு யதார்த்தவாதத்தில் சொல்வதற்கு யதார்த்தவாதத்தில் சொல்வதற்கே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நிறையவே இந்த உலகத்துல யதார்த்தவாதத்துக்குள் நின்று எழுதுவதற்கு நிறைய இருக்கு. அப்புறமா சிங்கம்மெல்லாம் வந்து பேசட்டும் புலி பேசட்டும் நாங்களும் கூட புலி பேசட்டும்னு அது அப்புறம். ஆனா எவ்வளவோ விஷயங்கள் யதார்த்தவாதத்துக்குள்ள நிறையவே இருக்கு. நிறையவே இருக்கா இருக்க ஆரண்யா இருக்க என் பையன் பயங்கர பயங்கர கேள்வியெல்லாம் கேட்பான். அப்பா சேகுவாரையே எப்பயுமே கோபமா இருக்காருன்னு கேட்டேன். நான் ஒரு மாதிரி யோசிச்சு கோபமா இருக்கனாலதான் சேகுவாரா அப்படின்னு சொல்லிட்டேன். வேற என்ன சொல்ல முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில சுஜாதா பிரமாதமா சொல்லுவாரு, நானே கூட அதெல்லாம் செய்யறேன். ரெண்டு வயசு பையனை பார்த்து ஒரு கல்யாணத்துல ஒரு அப்பா சொல்றாரு செட்டப் அப்படின்றாரு. ரெண்டு வயசு பிள்ளைக்கு செட்டப் பண்ணது தெரியும், அது பாவம் அதை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில எவ்வளவோ அபத்தங்களும் விஷயங்களும் கலந்துருச்சு, சுயரமும் நகைச்சுவையும் கலந்ததுதான் இந்த வாழ்வுன்னு நான் நம்புறேன். அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் இனி வரும் காலங்களிலும் நான் அதையே எவ்வளவு துற்றப்பட்டாலும் எவ்வளவு போற்றப்பட்டாலும் அதையே தொடர்ந்து செய்வதற்கு நான் விரும்புறேன். அப்படித்தான் நான் விரும்புறேன். இனிமேல் கேள்விகள் கேளுங்க, கேளுங்க பேசிக்கலாம். எனக்கு வேற மொழியில பத்தி எல்லாம் தெரியாது. ஷார்ட் ஸ்டோரியில ஒரு ஒரு இடத்தை ஒரு இடம்ன்றதை தாண்டி ஒரு அந்த கச்சிதத்தை எட்டாமல் நாவலுக்கு வர்றதுன்றது லாங்குவேஜ் எதோட லாவிஷா செலவழிக்கிற இடத்துக்கு போகும். அப்புறம் தமிழ்ல எடுத்த உடனே நாவல் எழுதியவர்கள் சிறுகதைக்கெல்லாம் வந்தாங்க. அவங்க ரொம்ப துயரமா மைதானத்துல வேண்டி விலக கிடந்தாங்க. சமீபத்தில் ஒருத்தர் செய்து போனார், அவர்லாம் ரொம்ப பரிதாபம் சிறுகதை எழுதுறேன்ற பேர்ல ரொம்ப மோசமா போச்சு. அதெல்லாம் நிகழக்கூடாதுன்னு நம்புறேன். அதனால இன்னும் வந்து இன்னும் ஒரு ஒரு தொகுப்பெல்லாம் எழுதிட்டியா? அப்புறமா எழுதலாம், வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கேன். காலி சம்பவம்லாம் தேவோனே வந்து மதுரையை பேக்கரை போச்சு, மதுரையோட மதுரையினுடைய வளர்ச்சியோட சேர்த்து ஒரு நாவல் எழுதுங்கன்னு சொன்னாரு. எழுதுற சார்னு சொல்லிட்டேன், ஆசாரம் செஞ்சு கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாத்தி தான் தீரணும். அதெல்லாம் பேர. ஆனா அதை மெதுவாக இன்னும் ஒரு ஒரு தொகுப்பெல்லாம் எழுதிட்டு மொழி என்ன கொஞ்சம் கச்சிதமா வெற்றிகரமா தமிழ்ல சிறுகதையில இருந்து வெற்றிகரமா நாவலுக்கு வந்தவன் நாஞ்சில் நடந்த சொல்ல முடியும். பிரமாதமான சிறுகதையெல்லாம் எழுதிட்டு அப்புறம் வர்றாரு. ஜெயமோகன்லாம் விதி விளக்கு அப்புறம் எழுதுறாரு. அப்புறம் எழுதுறாரு அது வேற ஜெயமோகன். பொதுவாக மொழியை கச்சிதமா போயிடும். அதனால நாவலை கொஞ்சம் பின்னாடி பண்ணலான்ற மாதிரி தான் நினைக்கிறேன். என்னைய தனிப்பட்ட முறையில ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இன்னும் ரொம்ப பயரமா இருக்கணும். நான் ரெண்டுலயும் இல்ல ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை சமீபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குள்ள இருந்தா தான் போயிட்ரி எழுத முடியும் நான் நம்புறேன். இப்ப இல்ல, நான் அப்படி இல்ல. ஒரு மாதிரியான ரெண்டும் இல்லாத ஒரு வாழ்க்கை. சாகசங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு வாழ்க்கையில. இந்த அஞ்சு வருஷத்துல ரொம்ப சாகசம் குறைஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி பூரா சாகசம் வாழ்க்கையில. சாகசத்துக்கு அந்த கவிதைக்கு அப்புறம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு நம்புறேன். அப்புறம் மழையே பெய்ய மாட்டேன் சென்னையில. நான் என்னோட நல்ல கவிதையில கேரளால இருந்து இருந்தேன், நிறைய அழைஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 2012 வரைக்கும் எழுதுறது. அது பிறகு நான் ரொம்ப குறைவு இருக்கு ஒரு கவிதைத்துவ அளவுக்கு இருக்கு. அதனால இன்னும் அந்த மனநிலைக்கு வந்த பிறகு அப்புறம் எழுதலாம்னு தோணுது. அது பிறகு இன்னும்
பிரச்சனையே இல்ல, இல்ல 20 படம் மாதிரி 2000 பேர் வெயிட்டிங் கிளாஸ் வந்து பசங்க போறாங்க, எங்க உங்க எழுதி உங்களை கேட்கலாம் செய்யறாங்க, அப்படிலாம் யாரும் கேட்க போறது இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதுவா நிதானமா கொண்டு வரலாம். நம்ம பழைய ரெக்கார்ட கெடுக்காத அளவுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னா எப்பயுமே நல்லது இல்லைன்னா பழைய ரெக்கார்ட்லயே இருந்த நல்லது. எல்லாரும் கவாஸ்கர் வந்து ஏங்கன்ற போயிட்டாரு, டபுள் தேவ போங்கன்ற வரைக்கும் இருந்தாரு. அந்த பிள்ளையெல்லாம் எப்பயுமே செய்யக்கூடாது, நிதானமா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ப்ரோஸ்ல கொஞ்சம் எழுதலான்ற மாதிரி தோணுது. ஆனாலும் ஒரு கவிஞர், தமிழ் ஒரு முக்கியமான கவிஞர் புகதல்லை பார்த்து வருத்தப்படுறாரு, ஏங்க உங்களை இன்னும் அந்த உலகம் கவிஞர் சாம்ராஜ்யம் சொல்லுது, நான் என்னங்க சேர்ந்தது ஒரு தூப்பம் தெரிஞ்சு ஏன் இப்படியே கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. ரைட், அப்படின்னு நம்ம எழுத்தாளர் சாம்ராஜ்யம் தான் போட்டிருக்கோம் சார். எந்த சாம்ராஜ்யம் கூட போடுங்க. பட்டாளத்து வீடு ஜாரோ பெரிய காரண காரியம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. இந்த இது பெரிய இந்த காரணத்தோட வச்சேன்னா நான் வந்து ஒருவன் நம்ம நீங்கள் நானே இயங்கக்கூடிய திரைத்துறையில ஒரு படம் எடுத்து முடிச்ச பிறகு அதை வந்து நான் அப்படி யோசிச்சு வச்சேன், அங்க எப்படி யோசனை ஒண்ணுமே எடுக்கும்போது அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, பின்னாடியா அந்த வண்டியில இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்ல வரவே இல்லை. இயல்பா பட்டாளத்து வீடுன்றது எனக்கு ஒரு கணக்குல நான் எப்படி சொல்றேன், குண்டிப்புள்ளி எழுதின பிறகு குண்டிப்புள்ளி கவிதை மீது எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் அது ஆர்ட் ஆகல. ஆர்ட்டா இருந்தா இவ்வளவு முட்டாள்கள் வந்து கருத்து சொல்லிட மாட்டாங்க. ஒன்னு ஆர்ட்டா இல்லாதப்பதான் முட்டாள்கள் வருவாங்க, ஏன்னா ஆர்ட்டா இருந்துச்சுன்னா முட்டாள்களுக்கு புரியாது, சோ அவங்க அகன்றுவாங்க. அதுல ரொம்ப ஆர்ட் ரொம்ப குறைவு, கலை அம்சம் குறைவு. பட்டாளத்து வீடு இன்னும் அது என்ன சொல்லுதுன்றது யாராவது ஒருத்தர் வந்து இந்த காளி கன்னிவெடி கன்னிவெடி சொன்னா அது கன்னிவெடி எல்லாம் இருக்குன்னு யாரும் என்கிட்ட வந்து அதை ஓபன் பண்ணல. அது முக்கியமா மதுரை சார்ந்து ரொம்ப நுண்ணியமா ஒரு 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 சமூகத்தை பத்தியே நான் சொல்றேன் விமர்சனம். அதை முடிஞ்ச வரைக்கும் நான் ஆர்ட் ஆக்கி தான் பாத்திருக்கேன், அந்த அடிப்படையில் அந்த தலைப்பை வைக்கிறேன். அது அதை அப்படியே வச்சு அப்படி ஒரு குற்றச்சாட்டே மேல வர வேண்டிய சம்பந்தப்பட்ட சமூகத்துக்கே கொடுத்தாலும் அந்த சமூகமே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நான் வச்சிருக்கேன். அதுவே பார்த்து சிரிக்கத்தான் செய்யும் அந்த கதையை பார்த்து. அந்த அடிப்படையில ஜார்ஒழிக அந்த உண்மையில அந்த கதையை எனக்கு பிடிக்கும், அந்த உண்மையான தலைப்புல அதை வச்சிருக்கணும் அப்படி இல்ல. நான் ரொம்ப தாமதமா எழுத வரேன், அந்த தாமதமா எழுத வரும்போது உங்க நோஸ்டாலஜியால ஒரு நோஸ்டாலஜியில கொஞ்சம் சேர்ந்து இருக்கும், இதையெல்லாம் எழுதி பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஆசை இருக்கும் பொழுது என்ன ஆயிரும்னா அந்த சமகால தன்மையான கதைகள் ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ இந்த தோப்புல குள்ளன் மினுவும் மருள் இல்லைன்னா வேற என்ன கதை ரொம்ப குறைவான கதைகள் தான் சமகாலம் கப்பல் இந்த மாதிரி ரெண்டு மூணு கதைகளை தான் சொல்லணும். நிமிஷப்படி எல்லாமே கொஞ்சம் பழைய காலத்தை சேர்ந்ததான். இப்போ தியாகராஜா குமாரராஜாவுக்கு ஒரு விபத்து நடக்குது இல்லை இந்த படத்துல சூப்பர் டீலக்ஸ்ல அந்த தியேட்டரு அந்த படம்லாம் இப்போ இங்கே இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சல்லிசா கிடைக்குது. அந்த மாதிரியான 80s ஆன்மாவோட 2000 பாடிஸ் ஆலையுது, 2020s பாடியில ஒரு 80s ஆன்மா அழியாத குழந்தைங்க வந்து இப்படி வந்து இறங்கிட்டாங்க. அப்படி இல்லை, நான் அந்த கொஞ்சம் பழைய கதைகளை அப்படி ரொம்ப அப்படி வாழ்க்கையில நம்ம கடந்து வந்தது இல்லை, அப்படி சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள சேகரமா இருக்கு, அதை எழுதி பார்க்க சீக்கிரமா அதுல இருந்து விடுபட்டுறோம் நினைக்கிறேன். இல்லைன்னா அதனுடைய தன்மையை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன கூடுதலாக சமகாலத்தை சேர்ந்தன்ற மாதிரியான தன் சமகாலத்தை கொண்ட இப்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று இப்படி வேணா நான் சொல்றது சரியா இருக்கும் சொல்ல, நான் சமகாலத்திலே ஒருவேளை இல்லவோ என்னவோ நான் வந்து வீட்டுக்கு வீடு வானொலிப்பட்டியரி அவளுடன் போய் இருக்கும் ரசிகப்பெருமாள் நினைவு சிவன் ரேடியோ காலத்தில் இருக்கணும் என்னவோ அதுலேயே தான் வாழ்றேன்னு தெரியல, அதான் அதிகமா எழுதுறேன் நான், அதான் உண்மை. அதுல வந்து மீளனம் மீளனம்ன்ற மாதிரியெல்லாம் இல்லை, கொஞ்சம் மாறி பார்க்கலாம். ஜார்ஒழிக மாதிரியான ஒரு அசலான ஒரு மதுரைய ஒரு காலகட்டத்துல இருந்த மதுரையை வந்து அப்படியே அப்படியே எழுத்துல பிரதிபலிச்ச சாம்ராஜ்ய மாதிரியான எழுத்தாளர்கள் திரைப்படத்துறையிலையும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு
ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன். அப்படிங்கும் போது இந்த மாதிரியான கதையை படமாக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அப்புறம் வந்து ரெண்டாவது கேள்வி, இன்னைக்கு வந்து இப்ப இந்த சிறுகதைய திரைப்படத்துறையில இருந்து ஒரு இலக்கிய வாசகனா படிக்கும் போது எல்லாத்தையுமே படமாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. படமாக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லா கதைக்குமே இருக்கு. காட்சிகளா தான் விரியுது வந்து இந்த கதைகள். நிறைய பேர் உள்ள துறையில இருக்கிறவங்க படிச்சிருந்துக்கலாம், உங்ககிட்ட வந்து கேட்டுக்கலாம், இதை வந்து விசாரணை இதை படமா எடுக்கலாமா, இதை நான் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு இதுல உள்ள கதைகளை படமா எடுக்கணுங்கிற எண்ணம் பெண்கள் சம்பந்தப்பட்ட கதையை இணைச்சு ஒரு படமா பண்ணணும்ன்ற மாதிரி என்னுடைய முதல் நாவல் நான் ஒன்னு பிளான் பண்ணது எப்படின்னா, ஒரே ஒரு தெருல வெவ்வேறு வருடங்கள்ல வாழக்கூடிய பெண்கள் 40 அப்புறம் 60 அந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் பண்ணணும்ன்ற விருப்பம் இருக்குன்னா நிச்சயமா இருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. நம்ம கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் பேர் கேட்டிருக்கதான் செஞ்சிருக்காங்க, இந்த கதையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இல்லை எனக்கே அப்படி ஐடியா இருக்குங்க மாதிரி சொல்லியிருக்கேன். அது அப்புறம் அது சொன்னதுக்கான தான் அவங்க எடுத்துடக் கூடாது, அதனால நானே எடுக்க போறேன், பாதுகாத்து வைக்கிற வழியே கிடையாது, நானே எடுத்து எழுதிட்டேங்கன்னு சொல்லிட்டு எழுதல இல்லை என்ன சொல்றேன். சரவணன் சொல்லு, எழுதணும்னு சொல்லிட்டு நிச்சயமாவே இருக்கு சில ஏரியாக்கள் இன்னும் தமிழ்ல அதிகமா யாரும் டிராவல் பண்ணாத. நான் அப்புறம் இன்னும் நல்லா சொன்னா ஒரு இப்படி வேணாம் பதில் சொல்லலாம். இப்ப நாஞ்சிலானனுடைய பெய் கொட்டுனர் கதை, ஒரு 15 பையனை அவன் லீவுக்கு போய் தங்கி இருக்கும் பொழுது நாடன் எப்படி எழுதுறா, ஒரு பொழுதும் அந்த கதையை படிக்கும் போது அந்த பெண் மேல எல்லாம் எந்த விதமான அவங்க தப்பு பண்ணாங்க அவங்க மேல குற்றம் சுமத்துற மாதிரி அப்படியே தமிழுடைய ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு கதையில ஒரு கதை அந்த கதை பேய் கொடுக்கும். அப்ப அப்படியான இடத்துக்கு சில சமயங்கள்ல சில கதைகளை நான் போகணும்னு நினைக்கிறேன். சில இதை எழுதுவதற்கு நானே இன்னும் வேற ஒரு இடத்துக்கு வந்த பிறகுதான் அந்த இடங்களை தொடர முடியும். அதுக்கு முன்னாடி தொட்டா ஏதோ ஒரு வகையில நான் ஒரு சார்பாகி யாரையோ ஒரு தரப்பை குற்றம் சாட்டுற மாதிரியான தன்மையெல்லாம் வந்துருன்ற மாதிரி அதுக்கு எழுத அதை பண்ணுவதற்கு இன்னும் கூட எனக்கு மெச்சூரிட்டி வேணும்ன்றதும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி ஒரு நிச்சயமா ஒரு 10 கதையாவது இருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். நானே அதை எழுதுவதற்கு எனக்கு தகுதி தகுதின்ற பொருள் மென்டல் மெச்சூரிட்டின்ற இடத்துல வந்து சொல்ல வரேன். அதனால இடதுசாரி எதிர்ப்பு நிச்சயமா இல்ல. நான் வந்து உள்ளதல் எனக்கு உடன்பாடே இல்லாத உள்ள இருந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றமுறைகளை சொல்வதாகவும் அதே நேரத்துல அவங்க அவங்களுடைய பரிசுத்தமானவர்கள் தேவதூதர்கள் சொல்ல முடியாது அவசியம் வேற கேள்வி இல்லை. அதுக்கு இப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது மலையில பழங்குடியினர் இருக்காங்க, அன்றாடம் அங்க வந்து மழை வருது, மேகங்கள் வருது, ரொம்ப ரசிக்க தகுந்த காட்சிகள் எல்லாம் இருக்கு. அது அவங்களுக்கு பழங்குடியினருக்கு அதனுடைய மகத்துவம் தெரியுமா தெரியாதான தெரியாது, அவங்க எதுவும் இந்த லிட்ரேச்சர்ல இல்லை. ஒரு காளிதாசனை படிச்சவனுக்கு
அது ரொம்ப பிரமாதமான காட்சி தேவனுடைய வரிதான். அப்ப நமக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதே துயரம் துரோகம் இருந்துச்சான்னா நிச்சயம் அது இதை விட ரொம்ப கொடூரமான துயரம் இருந்துச்சு. அதை அது இன்ன தான் அதாவது அதை அனுபவிச்சிருக்கணும் தெரியாத அளவுல கூட மனிதர்கள் அதை உணர முடியாத அளவுல கூட இருந்திருக்கோம். அப்படித்தான் மானிட உலகம் தோன்றிய காலத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நான் அப்படிதான் நினைக்கிறேன். தாய்வழி சமூகத்துக்கு பிறகு இருந்து எப்போ வந்து ஒரு விதமா ரொம்ப நான் பேசினா ரொம்ப மார்க்சிய டேர்ம்ல இருக்கும். சொத்து எப்போ உருவாகுது, தனி சொத்து எப்போ உருவாகுது, ஒரு விதமான உறவுகள் ஏற்றதாட்டங்கள் எல்லாம் உருவாக தொடங்கின காலத்துல இருந்து இந்த சிக்கல்கள் எல்லாமே வந்திருக்கோம். நீங்க இந்த சமகாலத்துல உங்களுக்கு எனக்கும் தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதிகமா. நம்மள வந்து இந்த இந்த காலகட்டத்துல எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபேக்டர் டிஸ்டர்ப் பண்ணா நான் உடனே ஒண்ணுதான் சொல்லுவேன். சின்ன பிள்ளைல எங்க ஊர்ல பிளாஸ்டிக் காகிதத்துக்கு வந்து பெரிய மதிப்பு, மழைக்காயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிடுவாங்க, ஏன்னா அது கிடைக்காத அரிய பொருள். இந்த பிளாஸ்டிக் காகிதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு அதுதான் இன்னைக்கு அழிவு. நான் இந்த பிளாஸ்டிக் அழிவை பத்தியே பேசுவேன், அதுதான் இல்லை வேலை. இந்த பிளாஸ்டிக்ல ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு, ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கல, இங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு காமிக்கல, மொத்த நகரமே அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரால வந்து முடப்பட்டு எல்லாமே உள்ள ஜாவா பைக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். வெளியில ஒரு ஹோட்டல்ல என்ன ஃபுட் இருக்குன்றது தெரிஞ்சுட்டே இருக்கும், ஒரு துணிக்கடையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா, கார் ராத்திரி பூரா மோட்டர்ல வெளியில தெரிஞ்சுட்டே இருக்கும். பெரிய பிளாஸ்டிக் தாளால் போர்த்தப்பட்டதுதான் இந்த நகரம். ஒவ்வொரு கணமும் உங்களை அது விடாம துயரப்படுத்திட்டு குற்றங்களை நோக்கி ஒரு கிரிம்சன் கோல்டு, கிரிம்சன் கோல்டாங்கன்னா படம் அது ஒரு படம் இருக்குமே ஈரான் படம் ஒண்ணு, கிரிம்சன் கோல்டு ஒரு படம் விடாம நம்மள வந்து தூண்டுறதாவே இருந்துட்டே இருக்கு. இதை இப்ப ரொம்ப அனுபவிக்கிறோம் உண்மைதான். ஏன்னா ஒரு உண்மையை ஒத்துக்கிறோம், பழைய காலத்துலயும் படம் படம் பணமெல்லாம் இருந்துச்சு, ஆனா அது அவ்வளவு பயங்கரமா வெளிப்படுத்திக்கிட்டாங்களான்னு தெரியல. ஒரு பணக்காரனே பணம் வச்சிருந்தா கூட அது அப்படி அப்படி வந்து வெளியில காமிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குறைவுதான் முன்னாடி. இப்ப அது ரொம்ப கூடிச்சுனால இந்த துயரம் எல்லாமே எல்லாருமே வந்து எல்லாமே கூடிச்சுன்றதா உண்மை. ஆனா எல்லா காலகட்டத்திலயுமே துயரமானா இப்ப யாருடைய ஒரு பயண குறிப்பு படித்தேன், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து தென்காசில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து சேர்றதுக்கு வந்து 3-4 hours அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் சென்னையில இருந்து ராமேஸ்வரம் போறதுக்கு கிட்டத்தட்ட அப்பயே 10 rupees 1920 அப்ப இந்த 10 rupees அன்னைக்கு எவ்வளவு பேருக்கு சாத்தியமா இருந்திருக்கும், எப்படி வந்து வர முடிஞ்சிருக்கும். அப்ப எல்லா காலகட்டத்திலுமே இந்த உலகம் துயரமானதானா? பஞ்சம் பட்டினி ரகுநாதனோட நாவல் ஃபேமஸான நாவல் அது மாதிரியான அந்த துயரத்தை வரக்கூடிய மாதிரியான ஒரு கிராண்டான பஞ்சம் வரப்போதானா? இல்ல, நிச்சயமா இன்னொரு உலக போர் வரப்போதுனா இல்லவே இல்லை, வரவே வராது. இன்னொரு உலக போர் வருவதற்கான இந்த சாத்தியமே இல்ல, ஒரு உறுதியாவே கிடையாது. ஆனா இந்த பஞ்சமசி வேற வேற வடிவங்கள் இருந்துட்டு தான் இருக்குன்னா நிச்சயமா இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அது பேர நுட்பமான இன்னைக்கும் வந்து ஒரு புள்ளிவரம் இருக்கு இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 1/3 ராத்திரி சாப்பாடு இல்லாம தான் போய் படுக்க போறாங்கன்ற மாதிரி. அப்ப பஞ்சங்களினுடைய வடிவங்கள் வேற வேற இடத்துக்கு வந்துருச்சு, பாவர்ட்டினுடைய இது மாறிடுச்சு வேற வேற. ஆனா எல்லாத்தையும் மொபைல் இருக்கு, அது ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் நம்ம வந்து இப்ப பேசணும்னா நான் ரகுவரன் மாதிரி ஆயிடுவேன், எல்லாரும் சிறப்பு போட நடக்கா இல்லையா, கல்வின்றதுல இல்ல கால் இல்லை புள்ளி இருக்காதுன்ற மாதிரி அப்படி ஆயிரும். அப்படி இல்லை, ஆனா பஞ்சம் இதனுடைய தன்மை மாறி வறுமை இருக்கானா? இன்னைக்கு வறுமை இருக்கதா செய்யுது, வறுமை இல்லைன்னா சொல்லவே முடியாது. வறுமை இருக்கானா? வறுமையினுடைய தன்மை வேற அளவுக்கு போயிடுச்சு. பழைய மாதிரியே அப்படியே வந்து ரோட்ல பூரா பஞ்ச பராரியெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, பாண்டிஸ்ல இல்லைன்னா ஜெயமனுடைய ஏழாம் இதுல சாரி வெள்ளையானில வர்ற மாதிரியான பஞ்சமான இந்த உலகத்தை எதிர்பார்க்கணும்னு அப்படி இல்லை. ஆனா பஞ்சமும் பசியும் வறுமையும் இருக்க அந்த உலகத்துலன்னா நிச்சயமா அது இருக்கதா செய்யுது, நிச்சயமா இருக்கதா செய்யுது. நம்ம அந்த தெருவில் வாழ்றவங்க சென்னையில பார்க்கத்தான் முடியுது, நிச்சயமா பார்க்கத்தான் செய்யும். அதுல வேற ஒரு நுட்பமான தகவல் இருக்கு, அதுல ஒரு 45 கடந்த ஒரு ஆணை கூட பார்க்க முடியல. பெண்கள் இருக்காங்க, நான் விடாம பார்த்துட்டே இருக்கேன், 15-20 வருஷமா பாக்குறேன், ஒரு வயதான ஆணை பார்க்கவே முடியாது. எல்லாரும் செத்துட்டாங்க குடிச்சு. பெண்களுக்கு இருக்கக்கூடிய உயிர் வாழ்வதற்கான சில ஆற்றலின் காரணமா அவங்க குடி அவ்வளவு குடியில்லைன்னா 50-60 வயசு வரைக்கும் அந்த தெருவில் வாழ்ந்தது. நீங்க ஒரு வயதான ஆளை பாருங்க, இல்லவே இல்லை. இப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இந்த டாஸ்மாக் வந்த பிறகு எவ்வளவு தலித் மரணங்கள் நடந்திருக்கின்ற மாதிரியான புள்ளியோரங்கள்லாம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. தலித் இயக்கங்கள் இருக்கானே தெரியல, ஆனா அவ்வளவு நடந்திருக்கு, அவ்வளவு நடந்திருக்கு, அவ்வளவு தலித்துகள் இறந்து போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் பிரிச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படியான புள்ளியோரங்கள்லாம் இல்லை. அதனால இந்த பஞ்சம் இந்த பசி எல்லாமே வேற வேற வடிவத்துல நிச்சயமா நிச்சயமா இருக்கு, எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் நானும் புள்ளியிடம் புள்ளியர் பலத்தில் வந்து தன்னுடைய பார்வையை தீர்மானிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
தாண்டி போகும்போது எங்கெல்லாம் திருள ஆட்கள் வாழ்றாங்களோ அப்பெல்லாம் நான் ஒரு ஆளை தேடுறேன், ஒரு வயதானவனை தேடுறேன். 20 வருஷமா தேடிட்டாருங்க, ஒரு வயதானவனை பார்க்கவே இல்லை. அவ்வளவுதான் என்னுடைய புள்ளி வரம், என்னுடைய அறிவுன்றத நான் அந்த அளவுல நிப்பாட்டிக்கிற ஒரு தாண்டி ஒரு என்ஜிஓ வச்சிருக்கக்கூடிய மாதிரியான துல்லியமானது எனக்கு வேண்டியது இல்லை. ஆனா இந்த அளவுக்கு தகவல் வேணும்னு நம்புறேன். மட்டும் இல்ல, ஒரு பெண்கள் உரிமை, மன அழுத்தம், ஒரு 60-70-50 வருஷம் வந்து ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு பெண்களோட இன்னைக்கு வந்து சர்வசாதாரமா டைவர்ஸ் பண்ண முடியும். இந்த காலத்திலயும் வந்து நிறைய அழுத்தம் பேரும் குறைஞ்சி இருக்க மாதிரி தோணுது. ஒரு 60-50களில் இல்லாத ஒரு நிறைய சுதந்திரங்கள் பல பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்குலாம் இப்ப உரிமைகளும் சுதந்திரங்களும் நிறைய பேணப்பட்டு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப். நான் சொல்றது குவாண்டிட்டியை பத்தியே கூட சொல்லல, பட்டினியை பத்தி ஒரு ஒரு இதுதான் உருவத்து ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். ஓவரால் பிக் பிக்சர் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மாற்றங்கள் டிவர்ஸ் பண்றது எல்லாமே இருக்கு. அப்படின் கூட இல்ல சுதந்திரம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு வெளியே வர முடியாத ஒரு பேசக்கூட முடியாத ஒரு அடிமை கிட்டத்தட்ட ஸ்லேவரி வந்து வேற ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரி வந்து இங்கே எடுத்துருக்குல்ல தேவூர்ல ஒரு ரொம்ப நாள் மாதிரி 100 வருஷம் மாதிரி சொல்லல, ஒரு 70 வரைக்கும் இருந்தது. அப்ப இருந்த திரைப்படங்கள்லயே வந்து வாடாவெட்டின்னு ஒரு டேம் வந்து ரொம்ப சாதாரணம். ஒரு பெண் வந்து மனதான காயப்படுறது வந்து அளவே இல்லாம இருந்துச்சு ஒரு காலத்துல. தம்பி ரகுமான் சென்னைக்கு வெளியேயும் காதுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. செங்கல்பட்டு கங்கு இளையராஜா தான் கேட்பாங்க, ரகுமானுக்கு அங்க வேலையே கிடையாது. அப்ப நீங்க இந்த இந்த சித்திரமெல்லாம் இருக்குல்ல, இந்த சித்திரமெல்லாம் நகர் சார்ந்து நீங்க கிராமத்துல நீங்க அப்படின்னா அதுக்கு வேற பதில் ஒண்ணு நம்ம சொல்றோம். என்ன வந்து எவ்வளவு என்ன அது வந்து சாதி சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு வன்முறை நடந்துருக்கு, தலித்து மீதான தாக்குதல், வறியவர்கள் மீதான இந்த மாறுதல் எல்லாம் வந்திருக்குன்றத நம்ம உண்மையாவே கொஞ்சம் தீவிரமா வந்திருக்குன்னா இதெல்லாம் இன்னும் மொத்த கிராமத்தையும் எரிக்கிறது. பெண்கள் மீதான மொத்த கூட்டான பாலியல் வன்முறை இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குதுதானே இப்ப நடக்குது. நீங்க மாற்றம்னா இது ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தொடர்ந்து ரொம்ப சமீபத்துல தானே நத்தம் இதை வந்து தர்மபுரியில இருந்தாங்க, ரொம்ப தூரம்லாம் கிடையாது, சங்க காலத்துல இல்ல சமீப காலத்துல தான். அப்ப இந்த மாதிரியான வன்முறைகள்லாம் தொடர்ந்து இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்குன்னா ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னா இப்படி கேட்டா நான் எப்படி சொல்லுவேன். கேரளால ஆண் பெண் உறவு சார்ந்து ரொம்ப குரூரமான விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனா வேறு குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பெட்டரா இருக்காங்க, நிச்சயமா பெட்டரா இருக்கு. நீங்க சின்ன ஊர்களுக்கு போனீங்கன்னா அது ஏதோ யூரோப் மாதிரி இருக்கு, அவ்வளவு பெரிய ஃபாரின் காரர் இருக்கு, ஏதோ ஒரு வகையில ஒரு லைஃப் ஸ்டேட்டஸா கொஞ்சம் மாற்றுக்கு. நீங்க வந்து இப்ப அருவாள் எடுத்து வெட்டிக்கிற முடியாது. ஒரு சாதி சார்ந்த உறுதுமுறை ரொம்ப நுட்பமான அளவுல இருக்கும்னா கூட ஒப்பீட்டு அளவுல நிச்சயமாவே மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நடந்திருக்கு சொல்ல, ஆனா இங்க அப்படி இல்லவே இல்லை. இன்னும் பேரெல்லாம் போட்டுக்கிறாங்க, சாதி பின்னாடி மேனன் எல்லாம் போட்டுக்கிறாங்க, ஆனா இது லேசா கொஞ்சமா த்ரோடு மாற்றம் நடந்துருக்குன்னு அங்க நடந்திருக்கு. நம்ம ஊர்ல அவ்வளவு வன்முறை, நீங்க வந்து இன்னும் சாதி வந்து வீடு பார்க்கும்போது சாதி கேட்கத்தான் செய்யறாங்க எல்லா ஊர்ல. சென்னையிலேயே இருக்கு, சென்னையில இருக்கிற ஒரு தடவை ரொம்ப அப்படியே புனித பாண்டியன் தலித் முரசுக்கு எழுதுனா தலித் முரசுக்கு நீங்க ஆபீஸே கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். அப்ப இதே நகரத்துல இதே ஊர்ல அது இருக்கத்தான் செய்யுது. பாரதிதாசன் பாட்டெல்லாம் ரொம்ப மிகை, இரண்டறைகள் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறதென்பானும் இருக்கிறானே என்றாரு. எனக்கெல்லாம் சிரிப்பா இருக்கு அந்த வழியை பார்த்தா, என்னது சாதி இருக்கிறதென்பானும் இருக்கிறானே வா, அதுதான் அவன் தான் இருக்கான், அதான் பிரச்சனை. அது 1980 ஆச்சரியப்படுறாரு, அப்படிலாம் பொண்ணு கிடையாது. அப்ப அதெல்லாம் வந்து ஒண்ணும் பெரிய மாற்றம் மனதுக்குள்ள நீங்க பொள்ளாச்சி விஷயத்துல வந்து மனதுக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்கீங்க. சரவணன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரிப்பு சொன்னார் பொள்ளாச்சி சம்பவத்தப்ப, பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அவ்வளவு கொந்தளிக்குது சம்பவம் எல்லாமே. அப்படியே அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி தான் உடுமலை, உடுமலையில சங்கர் வெட்டி கொள்ள போறாரு. இப்ப இந்த இந்த பக்கம் இந்த பொள்ளாச்சியில இந்த பக்கம் நின்று கொந்தளிக்கிறவங்க தான் அங்கிட்டு சங்கரன் நின்று வெட்டினவங்க, இதே கூட தான் இப்படி ஏத்தா போகுதுன்னு ஒண்ணு பெரிய உள்ளுக்குள்ள கல்ச்சரலா இங்க பெரிய வேலையே பாரு. நான் இப்படித்தான் சொல்றேன், மனித யாருடைய குற்றம் தாண்டி கல்ச்சரலா நம்ம மேம்படுவதற்கான விஷயங்கள் இங்க யாராவது செய்யப்படுதானா, பெரிய அது நடக்கலைன்னு தான் நம்புறேன். கல்ச்சரலா ரொம்ப பின்னாடி, ரொம்ப பின்னாடி தான் இருக்கும். சில சில பேசிக்கான சில கூறுகள் இருக்கனால தமிழ்நாடு ஏதோ ஒரு வகையில தப்பிச்சுட்டு தாண்டி கல்ச்சரலா அந்த மேம்படுறதுக்கான வேலைகள் இங்க நடக்காம இருக்கணும் அதை தோணும். அதுல வேலை பார்த்தா தான் இந்த விஷயங்கள், நீங்க சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இந்த விஷயங்கள் நிச்சயமா ஒரு மலையாள பெண்ணுக்கு கேரளால இருந்து இங்க சென்னை வரும்போது பெரிய சொர்க்க பூமி, ஏன்னா ஒரு மணிக்கு சினிமா பார்த்துக்கலாம் போக முடியும், கேரளால நினைக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயம் இல்லை, ஆனா வேற லெவல்ல எல்லாம் நம்ம வாழ்க்கையில வேற லெவல்லதான் இருக்கு இந்த விஷயங்கள். பெண்கள் சுதந்திரம் இருக்கு, ஆனா நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் வாயில உள்ள வீட்டு எல்லாம் வந்துச்சு, ஆனா சமூக அளவுல பெரிய மாற்றத்துக்குள்ள எல்லாத்தையும் அந்த மாற்றங்கள் நடந்தது. சிற்றூர் சேர்ந்த கருவிலிருந்து வந்தவங்க
கிராமத்துல நிறைய மாற்றங்கள் இந்த 30 வருஷத்துல 90 அப்புறம் பயங்கர நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள். ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணு அவளது விடோ ஆன பொண்ணை வந்து முதல்ல வந்து அந்த ஊர்ல மறுமணங்கிறது கனவுல கூட நினைக்க முடியாது, நல்ல சீல கட்டிடுவாங்க. சேரியும் ஊரும் தனியா தான் இருக்கு, உண்மைதான். எங்க ஊர்ல கிராமத்துல அப்படித்தான் இருக்கு. முந்தைய அளவுக்கு ஒரு இறுக்கமா முதல்லதான் ஊரும் ஊரும் வெட்டிக்கும், செடியும் கிராமம் வெட்டி அதெல்லாம் பார்த்து வரணும்னா அந்த அளவுக்கு இல்ல. இவன்ல வெட்டி புன்னாடிலாம் வந்து ஒரு 10% கீழ்வன்மணி வந்து 68 நடந்தது. இன்னைக்கு அதே கீழ்வன்மணியில சோசியோ எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அதே அந்த நாயுடு சமூகத்துக்கும் தலித்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியுங்க. அப்புறம் இல்ல கோயம்புத்தூர்ல கொங்கு வட்டார பகுதியிலேயே அவ்வளவு சாதி தலைவர் நீங்க மாற்றம் எல்லாம் நடந்துச்சுன்னு சும்மா ஒரு பழக்குவாதிகள் பட் ஒண்ணும் பெரிய அளவுல நீங்க அவ்வளவு வந்து தீவிரமா இருக்கீங்க. இப்ப நான் மதுரைக்காரனா, நான் மதுரைக்காரனா, மதுரை நகரத்துக்குள்ள சாதி எவ்வளவு காத்திரம், அதாவது 18 ஆம் படி கருப்பு குளோபலைசேஷன் ட்ரம்ப் யாரும் தான் சாட்டையா பிச்சிருவா ரெடி உள்ள நுழையவே முடியாது. அப்படியே பெண்டனிட்டு ஓடிடணும் மதுரைக்குள்ள ஏதாவது மாற்றம். இப்ப நான் வந்து ரியாக்ஷன் தான் பாக்குறேன். இந்த தலித் எழுச்சி வந்து இந்த 90 அப்புறம் தான் வந்தது. நான் சொல்ற பொருளாதார ரீதியாக வச்சு வேலை வாய்ப்புல எல்லாத்தையும் எல்லாமே எடுத்து அதை அவனால பொறுத்துக்க முடியல. பைக்ல போறான், எங்க தெருவே நடக்கிறான், என் காரை வச்சிருக்கான், வளர்றது வந்து இவனால பொறுக்க முடியாதனால ஒரு ரியாக்ஷன் தானே. உரிய இதை விட இன்னும் பல மடங்கு அந்த இவரு இமானுவேல் சேகரனை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த நடந்த கலவரங்கள் எல்லாம் அந்த ஸ்கேல் இப்ப இல்ல. மகிழ்ச்சியாக இருக்கிறது